ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு நாள் மட்டும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருது ஒரு புது வேலைக்கு முயற்சி செய்யலாம் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் நகை வாங்கலாம் வருஷத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ மட்டும்தான் கிரக மாளிகா யோகம் வரும் அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானதுமே கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போது லேண்டை விட கோல்டு இன்னும் இந்த பெஸ்ட்டு பிரச்சனைகளுக்கு வணக்கம் எல்லாருமே ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரே மோட்டிவ்வா வச்சிருப்போம் ஸோ நம்மள நிறைய பேர் ஃபினான்ஷியலா ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணிருப்போம் இன்னைக்கு நம்ம அதை பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அருண் கார்த்திக் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் ஃபினான்ஷியலா ஒருத்தங்க ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு இந்த டைம்ல என்னலாம் பண்ணணும் சார் நீங்க எப்படி இந்த கொஸ்டின்னு கேட்டீங்கன்னு தெரியல ஆனா கரெக்டான டைம்ல தான் நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க இப்போது காலக்கட்டத்தில் பார்த்தா இப்போ இந்த ஜூலை மந்த்து யோகம் வரப்போகுது அந்த யோகம் வந்து இந்த பொருளாதாரம் மற்றும் ஃபினான்ஸ் எக்கானமி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான யோகம் தான் அது அது என்னென்னா ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு நாள் மட்டும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருது அப்போ கிரகமாளிகா அப்படின்னா கிரகங்கள் நவகிரகங்களும் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் அப்படியே அணிவகுத்து மாலையாட்டம் நிற்கிறதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம் அப்போ சனி பகவான்ல ஆரம்பிச்சு வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துல ஆரம்பிச்சு வக்ரம் பெற்ற கேது பகவான் கன்னி வரைக்கும் அப்படியே மாலையாக இடையில கேப் இல்லாம வரிசையா நவகிரகங்கள் நிற்கிறதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம் அந்த காலகட்டத்துலேயும் பொருளாதாரம் ஈட்டுற செயல்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பொருளாதாரம் அபிவிருத்தியாக ரொம்ப ஈஸியாக மணிமேக் பண்ணக்கூடிய காலகட்டம் அது என்னெல்லாம் செய்யலாம் சார் கிரக மாளிகா டைம்ல ஓகே இப்போ என்ன அப்படின்னா நமக்கு பொருளாதாரம் தேவை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புது வேலைக்கு முயற்சி செய்யலாம் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் நகை வாங்கலாம் அப்புறம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு வந்து செல்வம் சேருமோ செல்வம் எந்த வழியிலலாம் வருமோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேடிங்கு இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கடன் அடைக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய வெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்போ அந்த மாதிரி செயல்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யலாம் ஓகே சார் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு கொஷின் வந்து இப்போ என்னால் கடன் அடைக்க முடியாது என்னால் ஒரு நகை வாங்க முடியாது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டியாக இல்லை அப்போ நான் ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு என்னால் சின்ன ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் சார் ஓகே இப்போ அவங்களால நகை வாங்க முடியாது அப்படின்னா இப்போ கோல்டோட ரேட் பார்த்தா ரொம்ப அதிகம் ஆமாம் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பேரில் வந்து ஒரு நகை சீட்டு போடலாம் ஒரு மந்த்லி ஒரு தௌசண்ட் ருப்பீஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வச்சு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் கூட இல்லை அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸாவது எடுத்து ஒரு பேப்பரில் ரப்பர் பேண்ட் போட்டு ஃபார் இந்த விஷயம் அப்படின்னு எழுதி ஒரு டப்பாலையாவது போட்டு வச்சிருங்க அதுவே ஈக்குவலன் டு நம்ம அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் அப்போ என்னால் கடன் அடைக்க முடியல அப்படின்னா ஒரு சிறு தொகையாவது அந்த காலகட்டத்தில் கொடுங்க இல்லை அதுவும் கொடுக்க முடியலன்னா ஒரு எழு ஒரு அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஒரு சிறு தொகையாவது எடுத்து வச்சு ஒரு பேப்பரை வச்சோ இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டோம் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாலே அது அந்த விஷயம் நடந்த மாதிரி ஒரு கணக்கு தான் அப்போ அப்படி கூட பண்ணலாம் ஓகே சார் இப்போ இந்த நீங்க சொன்ன இந்த கிரக மாளிகா அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா லக்னக்காரங்களுக்கும் பொருந்துமா இல்லை பர்டிகுலராக இவங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ இந்த கிரக மாளிகா அப்படின்னா இப்போ பொதுவாகவே கிரக மாளிகா எல்லா டைமும் நடக்காது வருஷத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ மட்டும்தான் கிரக மாளிகா யோகம் வரும் இப்போ இந்த யோகம் வந்து பொதுவாகவே வக்ர கிரகங்களுக்கு நடுவில் வரக்கூடிய கிரக மாளிகா யோகம் வந்து இன்னும் ரொம்ப சப்போர்ட் இப்போது ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அவங்கள வந்து யாராவது காப்பாற்றணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது வரணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து தப்பிக்க முடியும் அப்போது இப்போ மழை பெய்ய வந்து வந்து இயற்கை அந்த மழையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது ஆனால் தற்காலிகமாக ஒரு குடை வந்து தற்காலிகமாக அந்த மலையிலிருந்து அவனை க காப்பாற்றலாம் அப்போ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த குடயோகம் இந்த குடயோகம் வந்து இவனை ஒருவனின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவரை காப்பாற்றும் ஆமாம் அடுத்து கிரக மாளிகை அப்படின்னா இப்போ நவ உன்னோட ஒன்று பக்கத்தில் இப்போ சனி பகவான்லேயே அந்த ஆரம்பித்தோம் அப்படின்னா சனி பகவான் யாருக்கு பக்கத்தில் கை கொடுக்குறாருன்னா ராகு பகவான் ராகு பகவான் அடுத்து செவ்வாய் பகவானுக்கு அடுத்து செவ்வாய் பகவான் பக்கத்தில் குரு பகவான் அப்படியே வரிசை எல்லா பரகங்களும் கை கோர்த்து மாலையாக அணிவிச்சு நிற்கிறாங்க இப்போ தனியாக ஒரு போருக்கு போகிறதுக்கும் குரூப்பாக ஒரு போருக்கு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுக்குது அப்போ இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு ஒரு ராசிக்காரங்க ஒரு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஓகே இப்போ ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது சுக்கரன் சார்ந்த ஒரு தொழில் இல்லை காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்னால் புதன் சார்ந்த ஒரு தொழில் அப்புறம் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கிரகம் இருக்கும் இந்த கிரகம் ஒரு ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போது எல்லா ராசிக்காரங்களும் பண்ணக்கூடிய எல்லா தொழிலும் இந்த கிரக மாளிகாவில் அடங்கும் அப்போது இந்த விஷயம் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் பாசிட்டிவாக இருக்குது எல்லா தொழிலுக்கும் பாசிட்டிவாக இருக்குது எல்லா செயல்களுக்கும் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த யோகத்தோட ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் ஓகே சார் இப்போ இந்த குடை யோகம் அப்புறம் கிரக மாளிகா இந்த ரெண்டுமே ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் ஓகே இப்போ வந்து குடையோகத்தில் மேலே இருக்கிற குடையில் இந்த எண்டில் யார் இருக்காங்க இந்த எண்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு எண்டில் சனி பகவான் இருக்கிறது கும்பராசியில் இன்னொரு எண்டில் அந்த குடைக்கு புத பகவான் இருக்கிறாங்க கடகராசியில் இப்போது சனி பகவான் வந்து கர்மகாரகன் சனி பகவான் வந்து காலதேவன் நீதி தேவன் அடுத்து புத பகவான் பார்த்தா ஜோதிடத்தில் நவகிரகங்களில் இளவரசன் அப்போது காலபுருஷனுக்கு மூணு ஆறுக்கு அதிபதி புதன் பத்து பதினொன்றுக்கு அதிபதி சனி அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்று வந்து உபஜயஸ்தானங்கள் அதாவது உபஜயம் அப்படின்னா நம்மளுடைய சக்ஸஸ் பாவங்கள் வந்து இது அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்று அதிபதிகளுக்குண்டான கிரகங்கள் ஒரு குடையின் இரு பக்கமும் சூழ்ந்திருக்க அந்த குடயோகம் வர பொருளாதாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் இந்த பீரியடில் வந்து எக்கானமி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும் நம்ம பொருள் உண்டான விஷயங்கள் நம்ம அந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு குடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம குடைன்னு எதை சொல்கிறோம் வெல்த்தை தான் நம்ம சொல்கிறோம் குடைன்னு நம்ம எதை சொல்கிறோன்னா ஒரு காப்பாற்றும் செயல் அப்போ அந்த விஷயங்கள் வந்து இப்போ அபரிவிதமாக நமக்கு வந்து ஒரு குரோத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு குடை யோகமும் இந்த கிரகமாளிகாவும் ரொம்ப சூப்பராக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் யோகங்கள் இது ஓகே சார் இதுக்கு ஏதாவது விரத முறைகள் வழிபாடு முறைகள் இருக்குதா ஓகே இப்போ வழிபாடுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ சனி பகவானில் இப்போ காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப சிறப்பு பொதுவாக யாரோட ஜாதகட்டம் எடுத்துகிட்டோன்னா பதினொன்னுலேருந்து கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சுருவோம்னு அர்த்தம் இப்போ காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா சனி பகவான்லேருந்து வரிசையாக கிரகங்கள் ஸ்டார்ட் ஆகுது அது இன்னும் ப்ளஸ்ஸு அப்போ அந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறதே லாபஸ்தானம் அந்த இருந்து இந்த குடை கிரகமாளிகா கிரக மாளிகா யோகமும் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு நன்மை அப்போ இந்த நன்மையான காலகட்டத்தில் இப்போது விரத வழிபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சனி பகவானின் ஆதிக்கத்தில் இது எல்லாமே தொடங்குது அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த குடை யோகமும் கிரகமாளிகாவும் அப்போ அந்த லாபஸ்தானத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலே நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு மீனிங் இப்போது பதினொன்னில் சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானின் ஆதிக்கத்தில் தான் இந்த யோகம் நடக்குது அப்போ இந்த சனி பகவான் அதுக்கு உண்டான பரிகாரம் வழிபாடு மெயின் என்ன அப்படின்னா எந்த ராசிக்காரங்களாகவே இருந்தாலுமே மன்னிப்பு கேட்டல் தன் தவறை உணர்ந்து பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்டல் இனி மேலும் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சனி பகவானிடம் உறுதி பூண்டல் அப்போ இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு முக்கியமான பரிகாரம் அடுத்து வழிபாடுகள்னு எடுத்துட்டோன்னா இந்த கிரக மாளிகா குடயோகம் முடிகிற நாளில் சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை ஓகே அப்போது பதினாலு ஜூலை அன்னைக்கு பார்த்தா சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆவாங்க அன்னைக்கு தான் வந்து சக்கர தாழ்வார் ஜெயந்தி அப்போ அந்த சக்கர தாழ்வார் ஜெயந்தியில் இந்த யோகங்கள் முடியுது சனிவக்ர பயிற்சி ஆரம்பத்தில் இந்த யோகங்கள் ஆரம்பிக்குது அப்போ இது வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்போ இந்த சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை அப்படின்னா என்னன்னா அது மகாலட்சுமி யோகம் அப்போ மகாலட்சுமி தாயார் வழிபாடு இன்னும் ரொம்ப சிறப்பு அப்போ ம மகாலட்சுமிக்கு தாமரை மாலை கொண்டு சாத்தி அவங்கள வழிபாடு செய்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு அடுத்து இந்த கிரக மாளிகா யோகத்துல நவகிரகங்களுக்கும் மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது இன்னும் அபிர்விதமான லாபத்தை நமக்கு தரும் தொடர்ச்சியான நாட்களில் இல்லை ஒரு நாள்லயும் எல்லா கிரகங்களுக்கும் ஒரே நாளில் நம்ம மாலை சாத்திடணும் அந்த மாலை சாத்தியம் தினம் தினம் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு நாள் செஞ்சாலே போதும் ஒரு நாள் செஞ்சு அப்போ ஒரு நாள் அனைத்து நவகிரகங்களுக்கும் மாலை சாத்தி தொடர் மாலையாக சாத்துறது இன்னும் சிறப்பு சூரிய எல்லா கிரகத்துக்கும் சேர்த்து நம்ம மாலையாக போட்டோம்னா இன்னும் சூப்பர் தொடர் மாலையாக போடுறது இன்னும் சிறப்பு தனித்தனி மாலையாகவும் போடலாம் அப்படி மாலையை சாத்தி வழிபாடு செய்யறது இன்னும் கிரக மாளிக்கா நமக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிபாடு ஓகே இந்த நியூ பிகினிங்க்கு வந்து குடயோகமா இல்லைன்னா வந்து கிரக மாளிகா வயது சார் பெஸ்ட் ஒரு நியூவா ஒரு படிக்க போறோம் இப்போ ஒரு தொழில் தொடங்குற அப்படிங்கிறதுக்காக ஓகே இப்போ வந்து குடயோகம் கிரகமாளிக்கா எது பெஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து கிரகமாளிக்கை இருக்கிறது மொத்தம் நாலு நாள் தான் குடயோகம் இருக்க போகிறது மொத்தம் பன்னெண்டு நாள் அப்போ நீங்கள் நாலு நாளில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா த பெஸ்ட்டு ஏன்னா கிரகமாளிக்கா தான் த பெஸ்ட் யோகம் குடயோகம் அப்படிங்கிறது ஒரு காப்பாற்றக்கூடிய யோகம் கிரகமாளிக்கா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டான யோகம் அப்போ இந்த சப்போர்ட்டான யோகத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நவகிரகங்களோட ஆசிகளும் உண்டு அதுக்கு அதுக்குண்டான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு இடம் வாங்குறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த உண்டான ஆரம்ப வேலைகள்லாம் இந்த குடை யோகத்தில் பண்ணிவிட்டு எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அந்த கிரக மாளிகாவில் பண்ணிக்கலாம் அப்போ அட்வான்ஸ் கொடுக்கறது குட கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிரக மாளிகாவில் பண்ணிக்கலாம் அந்த மா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப சிறப்பு திருமண பலன்கள் இப்போ திருமண விஷயம் சார்ந்த அதாவது நம்ம மேரேஜே இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாது ஏன்னா இது ஆணி மாதத்துல வரக்கூடிய கிரக மாளிகா அப்ப ஆணி மாசத்துல மேக்சிமம் சுபகாரியங்கள் அதிகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஒரு மல மாதம் அப்படி அப்ப அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப பெண் பார்க்கும் படலாம் அடுத்து வந்து இதுக்கான பதிவு செய்கிறது அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஓகே சார் இப்போது தங்கம் வாங்குறதெல்லாம் இந்த டைமில் நல்ல பலன்கள் கொடுக்குமா இல்லை லேண்டு வாங்குறது நல்ல பலன் கொடுக்கும் ஓகே இப்போது தங்கம் அப்படின்னா குரு பகவான் அப்போ குரு பகவானின் உலோகம் தான் தங்கம் எல்லோ கலர் வந்து குரு குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுக்ரன் ராசியான ரிஷபத்தில் இருக்கிறார் சுக்கராச்சாரியரோட வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் அப்போது தேவர்களுக்கு தலைவன் குரு அசுரர்களுக்கு தலைவன் சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் அப்படிங்கிறது தான் வெல்த் சுக்ரன் தான் மணி சுக்ரன் தான் ஃபைனான்ஸ் சுக்ரன் தான் எக்ஸலன்ஸ் இது எல்லாமே சுக்ரன் அந்த வீட்டில் இப்போ குரு பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னா என்னன்னா அந்த குருவோட கேரக்டர்லாம் இந்த வெல்த் கூட சேருது அப்போ இந்த தங்கம் சார்ந்த விஷயங்கள் ஏறும் அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானதுமே கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ இப்போ கோல்டு ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் ஒரு பவுன் வருது அப்போ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா லேக்ஸ் தொடர்கூட வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஏன்னா அந்த சுக்கரனுங்கிற வெல்த்துங்கிற இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் அப்போ இப்போ தங்கம் வந்து குளிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த சனி பகவான் வக்கிற காலகட்டம்ன்றதுனால ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு உச்சத்தை தொடும் தான் தங்கத்துக்கு உண்டானது அப்போ லேண்டை விட கோல்டு இன்னும் த பெஸ்ட் ஓகே சார் இப்போ எது ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வருதுன்னா அந்த டைமில் அவங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஆனால் இது வந்து இன்னுமே அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறது எப்படி தடுக்கிறது சார் ஓகே இப்போது இது வந்து ஒரு சப்போர்ட்டு ஒரு காப்பாற்றும் செயல் தான் இந்த யோகம் கூட அப்போது இப்போ மருத்துவ செலவு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒரு அசுப காரியமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நோய் தீர்றதே ஒரு சுபம் தான் என்னதான் பண விரயம் ஏற்பட்டாலும் நோய் தீர்வது ஒரு வந்து ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் மருத்துவ செலவு பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ப்ளஸ் இப்போது நமக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் அலோபதியா ஹோமியோபதியா இல்லை சித்தாவா ஆயுர்வேதாவா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சி அந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் முறைக்கு நீங்கள் போய் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இந்த கிரக மாளிகா மற்றும் குடயோகத்தில் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ப்ளஸ் ஏன்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஏன்னா இந்த நவகிரகங்களும் ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் இருக்குது அப்புறம் குடை காப்பாற்றுது அப்போ இந்த இந்த பீரியடில் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ நான் எதுக்கு இந்த கொஷினை முன் வச்சேன்னா நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல்லே நிறைய வியூவர்ஸ் வந்து இந்த மருத்துவ செலவுகள் எப்படி தடுக்கிறது இந்த மாதிரி விரயங்களை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மருத்துவ செலவும் ஒரு நல்ல தீர்வை கொண்டு போகுதுனா அதுவுமே ஒரு சுப காரியத்துக்கான செலவுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த டைமில் ட்ரேடிங்கில் எப்படி சார் இருக்குது இப்போ வந்து ட்ரேடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ ஈக்விட்டி இருக்குது கமாடிட்டி இருக்குது ஃபாரெக்ஸ் இருக்குது குரூட்டோ இருக்குது அப்போ ஈக்விட்டிக்கு கிரகம் புதன் கமாடிட்டிக்கு கார கிரகம் சனி அப்புறம் ஃபாரக்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு சா கார கிரகம் வந்து சுக்ரன் அப்போது இப்போது புதன் நமக்கு பாசிட்டிவான இடத்துல இப்போ இல்லை அதனால் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்குது அடுத்து கமாடிட்டி மார்க்கெட் கமாடிட்டிக்கு அதிபதி சனி சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறார் அதனால் கமாடிட்டி செக்டரும் இப்போ வீக்காக இருக்குது அடுத்து ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சிக்கு அதிபதி சுக்ரன் இதுலேயும் கிரிப்டோ கரன்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக அதிபதி வந்து சுக்கரன் ப்ளஸ் குரு அப்போது இப்போ குரு பகவான் சுக்ரனுடைய வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா என்னென்னா கிரிப்டோ கரன்சிக்கு உண்டான விஷயம்தான் அதை ஆக்டிவேட் பண்ணுது அப்போது இந்த ட்ரேடிங்கில் எந்த ஒரு ட்ரேடிங் வந்து ரொம்ப சூப்பராக குரோவாக போகுது இதில் வந்து நமக்கு நல்ல ஒரு குரோத் இருக்க போகுதுன்னா கிரிப்டோ கரன்சி செக்டர் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஏன்னா சுக்கரன் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அந்த ரிஷபத்துக்கு சனி பகவானே இப்போ நல்ல இடத்தை பார்வை செய்கிறார் அப்போது இந்த கிரிப்டோ கரன்சியில் காயின்ஸோட ரேட்லாம் ரொம்ப அபரிவிதமாக குரோவாக போகுது இப்போ பிட் வந்து ஆல் டைம் ஹையாக ஆல்ரெடி ரீச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துருச்சு இப்போ அதையும் தாண்டி ஆல் டைம் ஹை எவ்வளோ இருக்கோ அதையும் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்புள்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஹைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய காயின்ஸ் வந்து மேலே வந்துடும் அந்த மாதிரியான காலகட்டம் இது அப்போது ட்ரேடிங்கில் எந்த துறை ரொம்ப வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னா கிரிப்டோ கரன்சி நிறையா நியூ காயின்ஸ் லான்ச் ஆகும் அந்த நியூ காயின்ஸ் வந்து ஹண்ட்ரட் எக்ஸ் தௌசண்ட் எக்ஸ் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்திலையும் இந்த குரு பகவான் சுக்ரனுடைய வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமும் அப்போ இந்த குடையோகம் கிரக மாளிகா யோக காலகட்டத்தில் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நாளைக்கு பின்னாடி ஒரு ஒரு லாங் டேர்மில் பார்த்தா அப்படின்னா ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பல்க் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த குரு சுக்ரன் வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஓகே சார் ஓகே சார் கிரக மாளிகை பற்றியும் குடையோகம் பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப தேங்க்யூ சார் ஓகே நன்றி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்காக இன்னும் இந்த ஒரு விஷயத்தையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வருஷத்தில் நாலு நாள் ரொம்ப அமேசிங்காக இருக்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம வந்து கிரக யூஸ் பண்ணி எல்லோரும் அவங்கவுங்களுக்கான பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் உடன் நன்றி